அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல், நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த மொபைலை வாங்குறதுக்கு தான் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது நிறைய பேர்த்தால் வாங்க முடியல. ஸோ அந்த மொபைலை வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ரெட்மி தரப்புலேருந்து நிறையா லான்ச்சஸ், புது லான்ச்சஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஈர்த்த ஒரு ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ அப்படிங்கிறது. ஸோ அது எதுக்கு அதனால் அது ஈர்த்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13,999 ரூபாய்க்கு வந்து இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து எந்த மொபைல்லையுமே கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மொபைலுக்கு வந்து அவ்வளோ டிமாண்டு. ஸோ இதை வந்து பயன்படுத்தி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சேலை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் வந்து ஃப்ளாட் சேலில் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆஃப்லைனில் வந்து இன்னும் வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஸோ ஃப்ளாட் சேலில் நிறைய பேர் வாங்க ட்ரை பண்ணுறாங்க பட் வாங்க முடியல. ஏன் வாங்க முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12 மணிக்கு சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:02 வந்து சோல்ட் அவுட் ஆகிடுது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து கவுண்ட் டவுனுக்கு ரெடியாக இருக்கும், கவுண்ட் டவுன் முடித்து பை நவ் கொடுப்போம். பட் ஆனால் வந்து கோடிங் தெரிஞ்சவங்க, HTML கோடிங் தெரிஞ்சவங்க அல்லது வந்து ஹேக்கிங் கோடிங் தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 12 மணிக்கு முன்னாடியே வந்து ஒரு சில கோடிங்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து பை பண்ணிடுவாங்க. ஏன் பை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மொபைலை வாங்குறதுக்கு தான் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அந்த மொபைலை இவங்க ஆர்டர் பண்ணி ஈபை இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் அதிகமான விலைக்கு வந்து விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது 13,999 அப்படின்னா, நீங்கள் ஈபை வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், 15,000, 16,000, 17,000, 20,000 வரைக்கும் இதே மொபைலில் வந்து விற்கிறாங்க. இதில் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஈபை வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஒரு சில இதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்தால் தான், அவங்க அனுப்புனா தான். ஸோ ஒருவேளை அந்த மாதிரி வராமல் இருந்தது அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும். அனுப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, பட் அது வந்து உங்களோட ரிஸ்க் மட்டும்தான். என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ அதில் வாங்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளாட் செல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சில மொபைல் ஷோரூமில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 1,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க, நாங்கள் விற்று வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து நிறைய பேர் வந்து வாங்கி தராங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ண வேணும். கூடிய சீக்கிரத்துலேயே ஆஃப்லைனில் வந்துடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் வந்து இவங்களால கொடுக்க முடியல ஆஃப்லைனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ரெட்மியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடியே வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் இந்த இஷ்யூஸ் இருக்குது. உங்களோட கஸ்டமர் கேரில் கூட நான் வந்து பேசினேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் சேலுங்கிறது ஓகே தான், பட் ஆனால் வந்து அவங்க சொல்கிறது வந்து கொஞ்சம் பில்டப் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. அதாவது எதிர்பார்ப்பை அதிகரித்து அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கம்மியான மொபைல் வந்து ஃப்ளாட் சேலில் விடுறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் வருது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாட் சேலில் நிறைய பேர் வந்து வெறுத்து போய் தான் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்களே தவிர, 1-2 பேர் தான் வாங்கினதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளாட் சேலில் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் வாங்க முடிஞ்சது அப்படின்னா பை லக், உங்களோட லக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே மொபைல் கிடைக்கும். நீங்கள் வந்து அவசரப்பட்டு 1,000-2,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து உங்களோட அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளார வந்து ஆஃப்லைனில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.